ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டாவோட ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுல்லிஃபைட் மோட்டார் சைக்கிளான சிபிஆர் 150R அப்படிங்கிற என்ட்ரி லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபுல்லிஃபைட் மோட்டார் சைக்கிள் இந்தியாவில் அப்கமிங் லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச்சிங் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யமஹாவோட R15 Version 4 ரைவலாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட R15 Version 4 இருக்கக்கூடிய முக்கால்வாசி ஃபியூச்சர்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்து இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நியூ டிசைன், நல்ல பவர்ஃபுல்லான இன்ஜின், பெஸ்ட்டான ஏரோடைனமிக் பாடி பேனல் எல்லாமே தாறுமாறாக இந்த சிபிஆர் 150R கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக், அதாவது சிபிஆர் 150R உங்களுக்கு பிடிக்குமா இல்லாட்டி R15 Version 4 பிடிக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோண்டா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான மோட்டார் சைக்கிள், 2017 வரைக்கும் இந்தியாவில் லான்ச் பண்ணி செல் பண்ணிட்டு இருந்தாங்க CBR series. பட் அதுக்கப்புறம் லோ சேல், அதுக்கப்புறம் உங்களுக்கு BS6 கமெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால டிஸ்கண்டினியூ இந்தியாவிலிருந்து பண்ணாங்க. பட் இப்போ நிறைய மோட்டார் சைக்கிள் இந்தியாவில் திரும்பவும் அவங்களுடைய பழைய மோட்டார் சைக்கிள்ஸை ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கும்போது யமஹாவும் நாங்கள் எங்களுடைய ரொம்ப ஃபேமஸான லெஜண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய CBR series நாங்கள் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோன்றதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, தாய்லாண்டில் CBR 150R அண்ட் CBR 250R நியூ டிசைன், நியூ மாடல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மாடல் தான் இந்தியாலையும் லான்ச் ஆக போகுது. இந்த CBR 150R அப்படிங்கிற என்ட்ரி லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபுல்லிஃபைட் மோட்டார் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஷார்ப்பான நோஸ் அண்ட் ஏரோடைனமிக் பாடி பேனல்ஸ் இது எல்லாமே புதுசாக கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட டிசைனே ஃபுல் அண்ட் ஃபுல் புதுசுன்னு சொல்லலாம். எந்த பைக்கோட டிசைன், எந்த பைக்கோட பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்ஸ்பைர் பண்ணி இந்த பைக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CBR 500R அண்ட் CBR 650R டிசைன் அண்ட் கான்ஃபிகரேஷனில் முக்கால்வாசி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். இந்த பைக்கோட டிசைனை பொறுத்த வரைக்கும் டியூவல் ப்ராஜெக்ட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஷார்ப் அண்ட் ஸ்லீக்கான ஏரோடைனமிக் பாடி பேனல்ஸ் இருக்கு. அலுமினியம் ஸ்விங்காம் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் பேரல் எக்ஸாஸ்ட், அதாவது சைட் ஸ்லங் எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த CBR 150R பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் TFT கலர்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்கலப்டட் ஃபியூல் டேங்க் டிசைன், அப்சர்ட்டான எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் அப் சீட் தான், அதுவும் ஸ்டெப் அப் சீட் அதுவும் ஸ்பிளிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை கேட்சியான கிராஃபிக்ஸ் அண்ட் செமையான ஒரு பெஸ்டான பைக்னு சொல்லலாம். இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ், பில்டு குவாலிட்டி எல்லாமே தாறுமாறாக இருக்குது. இந்த பைக்கோட எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன் அண்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவில் இந்த பைக் வந்து 1 or 2 months இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. CBR 150R லான்ச் பண்ண போகிறாங்க, 250RR லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த என்ட்ரி லெவல் ஃபுல்லிஃபைட் மோட்டார் சைக்கிளோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,85,000 இந்த பைக்கோட ஆக்ஷோரூம் ப்ரைஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி 1,80,000 1,95,000 இந்த பைக்கோட ஆக்ஷோரூம் ப்ரைஸ் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் இருக்குது. 149.2 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் DOHC மோட்டார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 4-stroke 4-valve இன்ஜின். இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர்னு பார்க்கும்போது 18.7 horsepowerம் 14.6 கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் இருக்கு. மேபி ப்ரைஸ் கட் அவுட் பண்ணாமல் ஹையர் ப்ரைஸ்லேயே கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கோட டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல 100 bar 80 section டயரும், ரியரில் உங்களுக்கு 130 bar 70 section டயரும் கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய்வில் டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் இருக்குது. பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்லையும் சிங்கிள் டிஸ்க் பிரேக் தான். அண்ட் இந்த பைக்கில் டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. கார்னரிங் ஏபிஎஸும் இந்த பைக்கில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் குயிக் ஷிஃப்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியன் வேரியண்ட்ல இருக்குமான்றது கொஞ்சம் டவுட், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம், எஸ்எம்எஸ், இமெயில், பார்க்கிங் ஹிஸ்டரி, சர்வீஸ் ரிமைண்டர், லோ ஃபியூல் வார்னிங், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை இந்த கலர்டு டிஸ்பிளேல வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன் இருக்கு, ஸ்போர்ட்டியான லுக்ஸ் இருக்கு, அக்ரெசிவான டிசைன், அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் லீனிங் ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த CBR 150R அப்படிங்கிற என்ட்ரி லெவல் ஃபுல்லிஃபைட் மோட்டார் சைக்கிள் தரமான பைக், R15 Version 4 பெஸ்ட்டான காம்படிட்டர் ரைவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த CBR 150R இல்லாட்டி CBR சீரீஸ் பிடிக்குமா இல்லாட்டி யமஹாவோட R15 சீரீஸ் பிடிக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.